அவருக்கும் வணக்கம். அவங்க ஜானகி பேசுகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் லா இன் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்க போகிறோம். எஃப்ஐஆர்னால் என்ன, சார்ஜ் ஷீட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். ஒரு கிரிமினல் கேஸோட ஆரம்பமே இந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எஃப்ஐஆர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஸோ இந்த எஃப்ஐஆருங்கிறது என்னன்னா, இப்போது ஒரு அக்ரீவ்டு பர்சன், அதாவது ஒரு ஒரு கிரிமினல் ஆக்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம், இல்லை அதை விட்னஸ் பண்ணவங்க, அந்த மாதிரி ஒரு செயலை பார்த்தவங்களாம் இருக்கலாம். அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே ஆன் டியூட்டியில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட இந்த மாதிரி அவங்க ரைட்டிங்லேயோ இந்த மாதிரி எழுதியோ ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை அவங்க சொல்லலாம். அது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கணும். அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு நபரோ ஒரு பர்சனோ போய் சொல்கிறத வச்சு எஃப்ஐஆர் எழுதுவாங்க. ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் இந்த லிங்க்கை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெரி சிம்பிள், எஃப்ஐஆர்னால் என்னென்னா, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு, அதனால் பாதிக்கப்பட்டவரோ இல்லை அதை பார்த்தவரோ போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்களோ இல்லை அவங்க ஓரலாக சொல்கிறத வச்சு இந்த எஃப்ஐஆருங்கிறத எழுதுகிறாங்க. ஸோ இப்போது ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சில சமயங்களில் என்னென்னா, நம்மளால் ஜூரிஸ்டிக்ஷன், இப்போது ஒரு ஏரியாவுக்குள்ளே இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயம் எங்கே நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு இல்லை ஒரு ஒரு கொலை எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல, ஆனால் ஒரு டெட் பாடி கிடை பார்க்குறோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து கரெக்டாக எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன், எங்கள் கொலை நடந்துச்சு அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி அங்கே வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து கரெக்டான ஜூரிஸ்டிக்ஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னு தெரியாத போது நம்ம இந்த மாதிரி ஜீரோ எஃப்ஐஆர் கீழே பதிவு செய்வாங்க. ஸோ யார் எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாதிக்கப்பட்டவர் தான் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு குற்றத்தை பார்த்தவராகவும் இருக்கலாம், அது ஒரு போலீஸ்காரராக கூட இருக்கலாம், அவரே எஃப்ஐஆர். ஒரு போலீஸ்காரரே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாருன்னா அவரே கூட எஃப்ஐஆர் எழுதலாம். ஸோ இது ஏன் எஃப்ஐஆர் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிரிமினல் கேஸோட ஆரம்ப புள்ளியே வந்து இந்த எஃப்ஐஆர் தான். ஸோ ஜென்ரலாக எஃப்ஐஆருங்கிறது இது தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சார்ஜ் ஷீட்னா என்னென்னு பார்ப்போம். எஃப்ஐஆரோட அடுத்த படி தான் சார்ஜ் ஷீட். ஸோ இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக என்கொயரி பண்ணுவாங்க போலீஸ். அந்த என்கொயரி ரிப்போர்ட்டுங்கிறது தான் இந்த சார்ஜ் ஷீட். இந்த கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து கன்சர்ன் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இத்தனை நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மெஜிஸ்ட்ரேட் வந்து கம்பல் பண்ண முடியாது போலீஸ். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி லாவே ஒரு டைம் கொடுக்குறாங்க. இப்போது ஒரு க்ரைம், அந்த ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, அந்த அஃபென்ஸுக்கான தண்டனை வந்து ஆயுள் தண்டனையோ இல்லை வந்து 10 இயர்ஸ்க்கு கம்மியாக இல்லாத தண்டனை உள்ள ஒரு குற்றமாக இருந்தால் 90 டேஸ்க்குள்ளே இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். மற்றபடி வேறு எந்த மாதிரி அஃபென்சஸாக இருந்தாலும் 60 டேஸ்க்குள்ளே இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். ஸோ சார்ஜ் ஷீட்டில் என்னென்ன மாதிரி விஷயம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த பார்ட்டிஸ், யார் அந்த ரெண்டு தரப்பினர் யார், என்ன மாதிரி விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சார்ஜ் ஷீட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.